உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்க, இங்க இருந்து ஏட்ட வெட்டி பிச்சு பேசிக்கிட்டு இருக்க. போ குழந்தை கோடி போ. ஏன் குழந்தை நான் மட்டும்தான் கவனிக்கணுமா? நீ கொஞ்ச நேரம் கவனிச்சாதா என்னவா? எதுவும் நான் மட்டும் குழந்தைய கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி சொல்ற. சரி நீ ஒன்னு போத்தவள, ஏன் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும். நானே போறேன். வருஷமா இந்த கம்பெனிய கட்டி காத்தவன் இந்த பசுபதி திடீர்னு உள்ள வந்து என்கிட்டயே கணக்கு கேட்டு என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? என்ன பத்தி தெரியுமா உனக்கு? சொல்லி என்ன பத்தி தெரியுமா? தொலைச்சிருவன் தொலைச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன். மொத்த குடும்பத்தையும் புடுங்கி தலைகிழா நட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். கார்த்திக் இப்ப கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? எதுக்காக இங்க வந்து போறாங்க? ஒண்ணுமே புரியலையடா. ஏய் பாத்துருங்க. ஓகேல? என்ன சண்முதே, வீடு பூட்டி இருக்கு. கல்யாணத்துக்கு தாம்பளை பையன் ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அப்பா அம்மா அதுக்குதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வரதுக்கு லேட் ஆகுமா? ஹா லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு கீ இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சரி நான் புறப்பட்டுமா? கார்த்திக் வண்டி வந்துரும்ல? வந்துரும், சீக்கிரம் வந்துரும். வர கார்த்திக். என்ன உடனே வீட்டுக்கு கிளம்பணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இல்ல? அம்மா அப்பா வர வரைக்கும் நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போலாம்ல. எனக்கும் தனியா இருக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. என் கூட இருந்தா ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். சரி வர. வா பாத்து.
கார்த்திக், நீ உட்கார்ந்துட்டு நான் உனக்காக காஃபி போட்டு கொண்டு வரேன். சரியா? சண்மதி, யார் இது? பாட்டி, இவரு சண்மதிய கட்டிக்க போறவரு. கார்த்திக், நான் சொல்லல. இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படிதான் ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றத? ஏன் தம்பி, சண்மதிய பார்க்க வர்றவரு? வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? இப்ப பார்க்க வரலாமான்னு கேட்டுட்டு வரமாட்டீங்களா? நான் எதுக்குங்க பெர்மிஷன் எல்லாம் கேட்கணும்? சண்மதி, நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே தானே கல்யாணம் பண்ண போறீங்க? அதுக்கு நீ இப்பவே வந்து புருஷன் மாதிரி அவ கூட தனியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தம்பி, அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கங்க. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்தே தனியாவே வளர்ந்துட்டீங்க. குடும்பம்னா எப்படி இருக்கும், அதோட அருமை பெருமை என்ன, அங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. கார்த்திக், பாட்டி, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு கார்த்திக் மனசு கஷ்டப்பட போறாரு பாவம். மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நான் நியாயத்தை தானே சொன்னேன். சரி, அதான் சொல்லிட்டீங்கல்ல, இனி அவங்க அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. நீங்க வாங்க, நீங்க காஃபி சாப்பிடுங்க. வாங்க பாட்டி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.